ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹுவாவே தரப்பிலிருந்து லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்க ஹுவாவே P30 மொபைல் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன P30 Pro வந்து ஒரு கேமரா அரக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்கலாம், மேலே ஐ கார்டு கொடுக்குற அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள். இந்த ஃபோன்லேயுமே கேமரா சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வேறு கேமரா எதுவுமே சூப்பராக இருக்காதுன்னு நான் சொல்லுவேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம டெக் கோடன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனி கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். ஹுவாவே P30 இந்த ஃபோனில் அப்படி என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.1 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் கருடு OLED பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுக்கு IP53 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமாகும். ஃபோனோட லுக் ரொம்ப சூப்பராக இருக்குது. மேலே சின்னதாக ஒரு வாட்டர் டாப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோவுமே 90% மேலே கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபோனில் கீழே சின்னதாக பெசல் இருக்குது, அதனால ஃபோன் லுக் ரொம்ப சூப்பராக இருக்குது. பேக்கில் 3D கிரேடியன் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுமே ஒரு 5 கலர் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபோனோட லுக்குன்னு வகையில் நான் ரொம்ப தாறுமாறாக பயங்கரமாக இருக்குன்னு சொல்லுவேன். ஹுவாவே டிசைனில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்கன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் முக்கியமான விஷயம் என்னென்னா கேமரா. இந்த ஃபோனில் ஒரு 40 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் கேமரா வந்து 40 MP F1.8 அப்பர்ச்சர் சைஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வைட் ஆங்கிள் கேமரா. இது கூட ஒரு 16 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க F2.2 அப்பர்ச்சர் சைஸில். அது கூட ஒரு 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 டெலிஃபோட்டோ சென்சார். இந்த கேமராவுக்கு வந்து F2.4 அப்பர்ச்சர் சைஸ் கொடுத்துருக்காங்க. கேமரா வகையில் ரொம்ப அட்டகாசமாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த மூணு கேமரா யூஸ் பண்ணி பயங்கரமான எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோ பார்த்து காட்டுறேன். அந்த வீடியோவில் போய் பாருங்கள். கேமரா பற்றி பார்க்கணும்னா கிட்டத்தட்ட சேம் கேமரா செட்டப் தான் இதில் கொடுத்து கேமரா செட்டப்மே. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் கேமரா யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு ஃபோட்டோ எடுக்கலாம், எந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். மொத்தம் இந்த கேமரா யூஸ் பண்ணி லோ லைட்டில் அட்டகாசமான ஃபோட்டோஸ் எடுக்கலாம். நார்மலாக இருக்கிறத விட 40% லைட்டாக இது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா ஒரு 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம விவோ 15 Pro பார்த்தா அதே சேம் கேமரா செல்ஃபி கேமரா தான். இந்த ரெண்டு இதுக்குமே HDR+ சப்போர்ட் இருக்குங்காட்டி ஃபோட்டோஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். லோ லைட்டில் வீடியோகிராஃபி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபோனுக்கு வந்து 3 ஆப்டிக்கல் ஜூம் இருக்குது, 5 ஹைப்ரிட் ஜூம் இருக்குது, 30 டிஜிட்டல் ஜூம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வேறு எதுலையுமே இந்த அளவுக்கு ஜூமிங் ஆப்ஷன் கிடையாது. வீடியோவுக்கு நம்ம ஜூமிங் ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த ஃபோன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ ஹுவாவேட டூயல் வீடியோ ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்குது. அதாவது நார்மல் கேமரா யூஸ் பண்ணி ஒரு ஜூமிங்கில் ஒரு வீடியோவுமே, அப்புறம் டெலிஃபோட்டோவில் வீடியோவில் ஒரு வீடியோவும் எடுத்துக்க முடியும். அதே டைமில் டிஸ்பிளே வந்து ரெண்டு வீடியோமே நமக்கு ஷோ ஆகிற மாதிரி இருக்கும். ஃபோனோட ஹார்ட்வேர்னு பார்த்தா இந்த ஃபோனில் வந்து கிரீனோட லேட்டஸ்ட் ஃபிளாக்ஷிப் ப்ராசஸான கிரீன் 980 ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 7 nanometer ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் ரொம்ப அட்டாசமாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். சாஃப்ட்வேர்னு பார்த்தோம்னா இந்த ஃபோன் EMUI 9.1 ரன் ஆகுது. கூட வந்து ஆண்ட்ராய்டு அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 9.5 அப்டேட்டோட கொடுக்குறாங்க. பேட்டரின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோனில் ஒரு 3650 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரிக்கு 40 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமாகும். சார்ஜிங் ரொம்ப ஸ்பீடாக ஆயிடும். நமக்கு தெரியும் 40 W சார்ஜ்னா எந்த அளவுக்கு ஸ்பீடாக ஆயிருன்னு. இந்த ஃபோனுக்குமே 15 W ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது போக ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனுக்கு கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன லான்ச் ஈவெண்ட்லேயே ஐஃபோனை இந்த ஃபோன் ரொம்ப கலாய்ச்சாங்கன்னு நான் சொன்னேன். ஏன்னா ஐஃபோனோட ஐபேட் காதல் குவாண்டி நம்ம கேட்குற இதாக ஐபட்ஸு, அது போக ஐஃபோன், இது எல்லாத்தையுமே இந்த ஃபோன் பின்னாடி வச்சு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். சீக்கிரம் சார்ஜ் இருந்தால் அந்த ஃபோனை கலாய்ச்சிருந்தாங்க. ஆனால் இந்த ஃபோனை நமக்கு அத்தேரி இப்போ ரெட்மி வந்து ஆல்ரெடி கலாய்ச்சிட்டாங்க. MI 9 வந்து இந்த ஃபோனுக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணி இந்த ஃபோன் லான்ச் பண்ணதுமே ரெட்மி இந்த ஃபோனை கலாய்ச்சி போட்டாங்க. ஏன்னா இந்த ஃபோனோட கிட்டத்தட்ட அந்த ஃபோன் ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை ஸ்பெக்ஸ் இருக்கிறத அந்த ஃபோனில் ஸ்பெக்ஸ் நல்ல கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இவங்க ஐஃபோனை கலாய்க்க ஐஃபோனை ரெட்மி கலாய்க்கன்னு தொடர்ந்து மாற்றி கலாய்ச்சி தான் இருக்காங்க. இந்த ஃபோனில் நான் நெகட்டிவ் டாபேக் என்னென்னு சொல்லணும்னா இந்த ஃபோனுக்கு டுவெல் சிம் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஹைபிட் ஸ்டார்ட் கிடையாது. ஏன்னா இந்த ஃபோனுக்கு ஹைபிட் சிம் ஸ்டார்ட் கொடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த ஃபோன் வந்து ஒரே ஒரு ரேம் வேரியண்ட்டில் மட்டும்தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 6 GB RAM 128 GB இன்டர்னல் மெமரி சொல்லிட்டு ஒரே ரேம் லான்ச் பண்ணியிருக்காங்க. 128 GB இன்டர்னல் மெமரிங்கிறது சில பேருக்கு பத்தாமல் இருக்கலாம். அதனால் இவங்க ஹைபிட் சிம் ஸ்டார்ட் கொடுத்துருக்கிறது ரொம்ப நெகட்டிவ் டாபேக் தான். அதே போல் இவங்க நேனோ எஸ்டி கார்டு சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. நேனோ எஸ்டி கார்டு ஸ்டார்ட் இன்னும் இந்தியாவில் அவ்வளோக்கா அவைலபிள் இல்லை. அப்படி இருக்கிறதும் இவங்களோட சொந்த கம்பெனியில் தான் இருக்குது. அது ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக வச்சு ஸ்டேட் பண்ணிட்டு இருக்காங்க ஹுவாவே. அதனால் இது கொஞ்சம் நெகட்டிவ் டிராபேக்னு நான் சொல்லுவேன். ஃபைனலாக ஃபோனோட ப்ரைஸ்னு பார்த்தலாம், ஃபோன் வந்து இப்போதைக்கு யூரோப்பில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க ஹீரோவில் வந்து 799 Euroக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்தியன் ப்ரைஸ் கன்வெர்ட் பண்ணால் ஒரு 62,000 இந்தியன் ப்ரைஸ்க்கு வருது. இன்னும் எம்ஐ வந்து 5 அப்புறம் இந்தியாவில் எம்ஐ சீரிஸ் எடுத்து வர்றது கிடையாது. அப்படி ஒரு வேலை MI 9 இந்தியாவுக்கு எடுத்துருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரேஞ்சுக்கு தான் எடுத்துருவாங்க. அது 499 Euroக்கு தான் லான்ச் பண்ணாங்க. அந்த ஃபோன்லேயும் கேமரா ரொம்ப தாறுமாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு 48 MP சோனியோட கேமரா, கூட வந்து ஒரு 12 MP வைட் ஆங்கிள் கேமரா, அது கூட 16 MP கேமரான்ட்டு அதுலேயும் கேமரா சூப்பராக தான் கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபோன்லேயும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், இதோட
ஸ்னாப்டிராகன் லேட்டஸ்ட் கிளாசிக் ப்ளாஸ்னா 855 ப்ளஸ்லாம் கொண்டிருக்காங்க. அது இந்தியாவுக்கு எடுத்து வரல. ஆனால் இந்த ஃபோன் இந்தியாவுக்கு எடுத்திருந்தாங்கன்னா நிச்சயமாக கேமரா வைஸ் பார்க்கல நான் ஒர்த்து தான் சொல்லுவேன். மற்ற ஸ்பெக்ஸ் கூட பார்க்கல, ஓரளவு ஸ்பெக்ஸ் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது கொஞ்சம் கம்மி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 50,000 ரூபாய்க்கு நமக்கு வந்து 12 GB ரேம் 1 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஸ்னாப்டிராகன் 845 ஆக்சிஜன் வைஸ்ல கொடுத்துருந்தாட்டி அந்த ஃபோன் ரொம்ப அட்டாசமாக இருக்கும். ஆனால் கேமரா வைஸ் பார்க்கல இந்த ஃபோன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர். இந்த ஃபோன் வாங்குறதுக்கு கூட அதிகமாக போட்டு இந்த ஃபோனோட P20 Pro ஏன்னா P30 Pro வாங்கிக்கலாம். அந்த ஃபோனில் இதை விட கேமரா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நினைக்கிங்க இந்த ஃபோன் ஒர்த்தா இந்த ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஃபோன் நீங்கள் யாராச்சும் வாங்குனீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வாங்குறேன்னு சொன்னாங்கன்னா அவங்க மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த ஃபோன் வாங்குவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம டைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.